Papu, Kanna, Gavaniye, this is Ruby Teresa. Year Kanidam, Patam Bagupu, Edith Kat, Moon Pulli, Yet Thirka. Blown Eranama, X, Y, Z, Abinda Papu. In the Paramala, Unu by X, brother. Unu by Y, Unu by Z. Upon a Mayena Pandano Dina. இதை 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னா ஏபிசின்னு எடுத்துக்கோங்க, இல்ல பிக்யூஆர்னு எடுத்துக்கோங்க. உங்க புக்ல பிக்யூஆர் கொடுத்துருக்கனால அதையே நான் எடுத்துக்கிறேன். 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு பி, 1 பை ஒய் ஈக்குவல் டு கியூ, 1 பை ஆர் ஈக்குவல் டு 1 பை ஜெட் ஈக்குவல் டு ஆர், 1 பை ஜெட் ஈக்குவல் டு ஆர், 1 by x equal to p, 1 by y equal to q, 1 by z equal to r. இப்ப இந்த இடத்துல substitute பண்ணணும். முதல் சமன்பாடு பாருங்க, 1 by 2x இருக்கு. நம்ம இந்த 1 by x க்கு தான் p ன்னு போறோம். இது எப்படி பிரிக்கலாம் அப்படினா, கண்ண லேட் ப்ளூமஸ்க்காக இத நான் சொல்றேன். 1 நல்லா கவனிங்க, by 2 into 1 by x actually. 1 into 1, 1. 2 பெருக்கல் x, 2 x. இதுதான். அதே மாதிரி தான் இது. 1 by 4 பெருக்கல் 1 by y. அடுத்தது. மைனஸ் 1 by 3 பெருக்கல் 1 by z. equal to 1 by 4. இப்ப நம்ம இதை எப்படி பண்ணிக்கலாம்? 1 by 2. 1 by x என்ன அடிக்கணும்? p. அப்போ 1 இன்ட்டு p என்ன வரும்? p. p by 2 plus 1 by 4. இந்த by 4 அப்படியே தான் வரும். இந்த 1 by yன்றது என்னவா மாறும்? q. அப்போ 1 பெருக்கல் q என்னடா கண்ணா? q. அடுத்தது minus divided by 3. 1 by z இது. 1 by z. அந்த 1 by z என்னவா மாறுது? r. 1 பெருக்கல் r, r. equal to 1 by 4. சரி அடிக்கணும். அதே மாதிரி அடுத்த சமன்பாட நம்ம மாத்திக்கணும். கவனிங்க, முடியும். அடுத்த என்னது? 1 by x equal to 1 by x equal to 1 by 3 into 1 by y. இது எப்படி எழுதிக்கலாம்? p equal to divided by 3 அப்படியே. இந்த 1 by yன்றது என்னவா மாறும்? q வா மாறும். அப்போ 1 பெருக்கல் q, q. சரிங்களா? அடுத்து 1 by x, அது அப்படியேதான். மைனஸ் 1 by 5. கண்ணு இது புரிதலுக்காக எழுதுற, ஆக்சுவலா இந்த ஸ்டெப் தேவையே கிடையாது. இந்த முதல் எழுதுற ஸ்டெப் தேவையே இல்லை. நிறைய குழந்தைங்களுக்கு அந்த இடம் எப்படி வருதுன்னு தெரியல அப்படின்னதுனால இங்க பாருங்க, 4 பெருக்கல் 1 பை z ஈக்குவல் டு, இது என்னவா பண்ணிக்கணும்? கலப்பு பின்னமா இருக்குது, மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனா இருக்குது, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்திக்கணும், தகா பின்னமா மாத்திக்கணும். 2 15 30, 30 பிளஸ் 2 32, 32 பை 15. இப்ப இதை என்ன பண்ணிக்கலாம் நம்ம? p மைனஸ் என்னது? q பை 5 பிளஸ் 4r ஈக்குவல் டு 32 பை 15. இந்த ஸ்டெப் ஆக்சுவலா தேவை இல்ல. இது வந்து புரிதலுக்காக மிஸ் போடுறேன், உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இத நான் போடுறேன். சரியாடா கண்ணா? இது வந்து உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக சும்மா போட்டிருக்கேன், அதனால இந்த இதுதான் வேணும் நமக்கு. சரியா? இப்ப அடுத்தது, இப்பயே சமன்பாட்டு என்ன எழுத வேண்டாம், அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். என்ன அப்படின்னா, இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நல்ல கவனிங்க, மீசிமா. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மீசிமா கண்டுபிடிக்கணும். மீசிமா நமக்கு இங்க என்ன வரும் அப்படின்றத பாருங்க. சரியா? இல்ல அப்படின்னாலும் நல்ல கவனி. இந்த இடத்துல 2 4 3 ரைட்டுங்களா, மைனஸ் 6 ஆர் பை 3 ஈக்குவல் டு 1 பை 4. இப்ப மீசிமா எடுத்தா என்னவா வரும்? நான் இங்க இடம் இல்லாததுனால இங்க செய்யறேன்.
ரெண்டு நாலு மூணு, ஏன்னா இங்க நாலு அதே தான், அதனால மறுபடி எழுத வேண்டாம். சரியா? ரெண்டு ஓரெண்டு, ரெண்டு 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 நாலு, அடுத்து என்னது மூணு, இது என்னது பகா எண்கள் தான். அப்ப ரெண்டு ரெண்டு நாலு நாமும் பன்னெண்டு, என்னடிக்கண்ணா நாமும் பன்னெண்டு. சரியாடா கண்ணா? அப்ப இத எதால பெருக்கணும் நம்ம? ஆறால கவனி, மூணால பெருக்கணும். இது எதால பெருக்கணும் நம்ம? மூணால, வேற கலர்ல போடு. இது பெருக்கல் மூணு, இதுவும் என்னது இங்க கவனி, ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு, அப்ப நாமும் பன்னெண்டு. அப்ப இங்க ரெண்டு தானே இருக்குது, அப்ப எதால பெருக்கணும் நம்ம? ஆறால பெருக்கணும். இதையும் ஆறால பெருக்கணும், இதையும் ஆறால பெருக்கணும். இதை எதால பெருக்கணும்? நாலுனா இதை மூணால பெருக்கணும். இதையும் எதால பெருக்கணும்? மூணால பெருக்கணும். ரைட்டா? இதை எதால பெருக்கணும் நம்ம? மூணா நாலால பெருக்கணும். இதை நாலால பெருக்கணும், இதை நாலால பெருக்கணும். இது தேவையில்லை, புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து நமக்கு இங்க எல்சியம் வரும்போது இது இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம், புரிஞ்சுது அடிக்கண்ணு? அதனால அது பண்ண வேணாம். அப்ப இங்க என்ன வரும்? ஆறு பி, புரியுதுங்களா, பிளஸ் மூணு கியூ மைனஸ் நாலு ஆர் டிவைடட் பை பன்னெண்டு. ஏன்னா இது என்னது? மீ சீமா. இது என்னடிக்கண்ணு? மீ சீமா, எல்சிஎம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? எல்சிஎம். ரைட்டா? ஈக்குவல் டு ஒன்னு பை நாலு. இப்ப இந்த இடத்துல என்ன வரும்? ஆறு பி பிளஸ் மூணு கியூ மைனஸ் நாலு ஆர் ஈக்குவல் டு டிவைடட் பை பன்னெண்டு. அந்த பக்கம் ஒன்னா என்ன வரும்? பெருக்கல்ல வரும். வகுத்தல்ல இருக்கிற பன்னெண்டு இந்த பக்கம் ஒன்னா பெருக்கல்ல வரும். நாலு ஒரு நாள் நாலு முன்னாங்கு பன்னெண்டு. சரியாடா கண்ணா? அடுத்தது இங்க இந்த வகுத்தல்ல இருக்கிற மூணு இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? பெருக்கல். அப்ப மூணு பி ஈக்குவல் டு கியூ. இது முதல் சமன்பாடு. இது இரண்டாவது சமன்பாடு. இந்த இடத்துல கவனிங்க, அஞ்சு. அப்ப அஞ்சு தான் இங்க எல்சியம். அப்ப இதை எதால பெருக்கிக்கலாம்? அஞ்சால பெருக்கிக்கலாம். அப்ப அஞ்சு பி மைனஸ், இங்க அஞ்சு இருக்கு அதனால நம்ம அஞ்சு அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் கியூன்றத அப்படியே எழுதிக்கிறோம். ஏன்னா இப்ப இங்க அஞ்சு அப்படின்றத என்னது? மீசிமா. இங்க அஞ்சு அப்படின்றத என்னது? மீசிமா. அடுத்தது பிளஸ். இப்ப இதை எதால பெருக்கணும்? அஞ்சால பெருக்கணும். நாலு அஞ்சு இருபது, இருபது ஆர் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு பை பதினஞ்சு. இப்ப இங்க என்ன வரும்? அஞ்சு பி மைனஸ் கியூ பிளஸ் இருபது ஆர் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு பை பதினஞ்சு டிவைடட் பை அஞ்சு. அந்த பக்கம் போனா என்ன ஆகும்? பெருக்கல் அஞ்சு. அப்ப ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு. புரியுதுங்களா? புரியுதா? புரியுது. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இத வந்து நம்ம இப்படி வந்து வைக்கிறதுக்கு இந்த மூணை இந்த பக்கம் கொண்டு வந்து பெருக்கிடலாமா? மூணு பெருக்கல் அஞ்சு பி மைனஸ் கியூ பிளஸ் இருபது ஆர் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு. மூவஞ்சு பதினஞ்சு, பதினஞ்சு பி மைனஸ் மூணு கியூ பிளஸ் மூணு ரெண்டு ஆறு அறுபது ஆர் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு. இப்பதான் மூணாவது சமன்பாடே கிடைச்சிருக்கு. தெரியுதா? சரியா? சரியில்லை. இதெல்லாம் தான் சமன்பாடு. ரைட்டுங்களா? இங்க இது ரெண்டாவது சமன்பாடு, இது மூணாவது சமன்பாடு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க கவனிங்க, த்ரீ பி ஈக்குவல் டு கியூன் இருக்குதா? ரைட்டா? ரைட் இல்லையா? இதை எதுல பிரதியிடணும்? ஒன்னுலையும் மூணுலையும் பிரதியிட்டுக்கலாம். புரியுதுங்களா? ரைட்டா? ரைட் இல்லையா? ரெண்டை ஒன்றில் பிரதியிட, ஒன்றில் பிரதியிட சப்ஸ்டியூட் பண்றோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றோம். எந்த இடத்துல? கியூ இருக்கிற இடத்துல. அப்ப இது என்னவா மாறும்? ஆறு பி, புரியுதுங்களா, பிளஸ் இந்த இடத்துல மூணு இன்ட்டு கியூ ஈக்குவல் டு மூணு பி. அப்ப கியூ இருக்கிற இடத்துல என்ன வரும்? மூணு பின்னு வரும். மைனஸ் நாலு ஆர் ஈக்குவல் டு மூணு. அப்ப ஆறு பி பிளஸ் மும்மு ஒன்பது, ஒன்பது பி மைனஸ் நாலு ஆர் ஈக்குவல் டு மூணு. இப்ப இது ரெண்டையும் கூட்டணும், எவ்வளவு வரும்? ஒன்பது பத்து பதினஞ்சு, பதினஞ்சு பி மைனஸ் நாலு ஆர் ஈக்குவல் டு மூணு. சரியாடா கண்ணா?
அடுத்தது அதே மாதிரி இதுல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். என்னது சமன்பாடு இரண்டை எதுல சப்ஸ்டிட் பண்றோம்? மூன்றில் பிரதியிட. மூன்றில் பிரதியிட. இப்ப இதுல என்ன இருக்குது? பதினஞ்சு பி மைனஸ் மூணு இன்ட்டு மூணு பி. இந்த கியூ இருக்கிற இடத்துல மூணு பின்னு போடுறீங்க பிளஸ் அறுபது ஆர் ஈக்குவல் டு என்ன கண்ண முப்பத்தி ரெண்டு. அப்ப என்ன வரும்? பதினஞ்சு பி மைனஸ் ஒன்பது ஒன்பது பி பிளஸ் அறுபது ஆர் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு. சரியா? இப்ப என்ன பண்ணலாம்? பதினஞ்சு மைனஸ் இங்க இங்க பிளஸ் பதினஞ்சு இங்க மைனஸ் ஒன்பது. அப்ப கழிக்கலாமா? பத்துல ஒன்பது போச்சுன்னா ஒன்னு, ஒன்னையும் கூட்டினா ஆறு. அப்ப என்ன ஆறு? பிளஸ் ஆறு பிளஸ் ஆறு பி பிளஸ் அறுபது ஆர் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு. சரியா அடிகண்ணு? இப்ப நம்ம இதை எதால வகுக்கலாம்? வெரி குட். டிவைடட் பை மூணு இல்ல டிவைடட் பை ஆறே போடலாம். என்ன அடிகண்ணு? டிவைடட் பை ஆறு வருமா? வராது. டிவைடட் பை ரெண்டு தாண்டி கண்ணு வரும். ஏன்? முப்பத்தி ரெண்டுன்னு வரதுனால. அப்ப மூ ரெண்டு ஆறு மூணு பி பிளஸ் முப்பது ஆர் ஈக்குவல் டு ஓ ரெண்டு ரெண்டு ஆர் ரெண்டு பன்னெண்டு. சரியாடா கண்ணா? இங்க மூணு பி பிளஸ் முப்பது ஆர் ஈக்குவல் டு பதினாறு. இங்க பாருங்க. அப்ப இது என்னன்னு வச்சுக்கலாம் நம்ம. நல்லா கவனி. இது ஒன்னாவது ரெண்டாவது மூணாவதுன்னு வச்சுக்கிட்டோம். அதனால இது நாலாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. இது என்னன்னு வச்சுக்கோங்க அஞ்சாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இதுல எதை ஈக்குவல் பண்றது ஈஸின்னு பாத்தீங்கன்னா பி. அதாவது ஐந்தாவது சமன்பாடை ஐந்தால் பெருக்க. அப்ப என்ன வரும்? மூ அஞ்சு பதினஞ்சு பின்னு வரும். புரியுதுங்களா? அது ஆக்சுவலா இங்கேயே டைரக்டா எழுதிக்கலாம். புரியுதுங்களா? பதினஞ்சு பி இங்க எழுதிக்கலாமா டைரக்டா? புரியுதுங்களா? இங்க பாத்துக்கோங்க. மூ அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு பி மூ அஞ்சு பதினஞ்சு. அப்ப என்ன வரும்? பிளஸ் நூத்தி ஐம்பது ஆர். அடுத்தது ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குது நமக்கு? பதினாறு. பதினாறு பெருக்கல் அஞ்சு ஆறு அஞ்சு முப்பது மீதி மூணு ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு. ரைட்டா ரைட் இல்லையா? இப்ப இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? கூட்டலாமா கழிக்கலாமா? என்ன பண்ணலாம்? கழிக்கலாம். கழித்தல் அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்க குறிகளை மாத்தணும். மைனஸ் 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 இது வந்து கேன்சல் ஆயிடுது. சரியா? முதலே கேன்சல் பண்ணிட்டேன். இது கேன்சல் ஆயிடுது. புரியுதுங்களா? இப்ப மைனஸ் நாலு ஆறு மைனஸ் நூத்தி ஐம்பது ஆர். சரியா அடிக்கண்ண? மைனஸ் நாலு ஆர் மைனஸ் நூத்தி ஐம்பது ஆர். அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் நூத்தி ஐம்பத்தி நாலு ஆர். ஏன்னா குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். அடுத்தது மைனஸ் என்பது பிளஸ் மூணு, குறிகள் வேறு வேறா வருது. அப்ப என்ன பண்ணும்? கழிக்கணும். எண்பதுல மூணு போச்சுன்னா எழுபத்தி ஏழு. என்ன எழுபத்தி ஏழு? மைனஸ் எழுபத்தி ஏழு. அப்ப இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும். அப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம? நூத்தி ஐம்பத்தி நாலு ஆர் ஈக்குவல் டு எழுபத்தி ஏழு. ஆர் ஈக்குவல் டு எழுபத்தி ஏழு பை நூத்தி ஐம்பத்தி நாலு. ஆக்சுவலா ஓர் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ரெண்டு எழுபத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி நாலு. முடியாத குழந்தை, நீ அதை பத்தி கவலைப்படாத. ஓரேழு ஏழு ஓரேழு ஏழு ரெண்டேழு பதினாலு மிச்சம் ஒண்ணு ரெண்டேழு பதினாலு. அப்ப என்ன வருது? ஓர் பதினொன்னு பதினொன்னு ரெண்டு பதினொன்னு இருபத்தி ரெண்டு. அப்ப ஆர் ஈக்குவல் டு என்னது கண்ணு? ஒன்னு பை ரெண்டு. ஆர் ஈக்குவல் டு என்னது? ஒன்னு பை ரெண்டு. சரியா? இத நம்ம எதுல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா இந்த நாலாவது சமன்பாடுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர் ஈக்குவல் டு ஒன்னு பை ரெண்டு என்பதை, இல்லாட்டி என்பதை கூட தேவையில்லை, நாலில் பிரதியிட. எதில் பிரதியிட? நாலில் பிரதியிட. பதினைந்து பி மைனஸ் நாலு ஆர் ஈக்குவல் டு மூணு. பதினஞ்சு பி அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் நாலு பெருக்கல் ஆறு இருக்கிற இடத்துல என்னடி கண்ணு வரணும்? ஒன்னு பை ரெண்டு. ரைட்டுங்களா? ஈக்குவல் டு மூணு. பதினைந்து பி ஈக்குவல் டு
4 and 2, 2 and 4. அப்ப minus 2 equal to 3. அப்ப 15p equal to minus 2 இந்த பக்கம் வந்தா plus 2. அப்ப 3 ஏற்கனவே இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கோ. மைனஸ் 2 இந்த பக்கம் வந்தா plus 2. அப்ப 15p equal to 5. அப்ப p equal to 5 by 15. அப்ப p equal to 5 5 15. p equal to என்ன கண்ணு 3 1 by 3. இதை எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படினா இந்த பாருங்க இந்த இரண்டாவது சமன்பாட்டல வச்சுக்கலாம். புரியுதுங்களா? p equal to 1 by 3 புரியுதா? எதுல பிரதியிட? 3 பிரதியிட. புரியுதா? மூணாவது சமன்பாடு என்னன்னு வந்து 3p equal to q. அப்ப 3 பெருக்கல் 1 by 3 equal to q. சரியா டிக்கண்ண? ரைட்டா? ரைட். அப்ப 3 3 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப 1 equal to q. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறதெல்லாம் pqr தான். p equal to 1 by 3. q equal to 1 by 2. r equal to sorry q equal to 1 q equal to 1 r equal to 1 by 2 ஆனா நம்ம p ஐ என்னன்றாக்க நான் எடுத்துக்கிட்டோம் இங்க இத பாருங்க என்ன எடுத்தா 1 by x புரியுதுங்களா அப்ப இதனுடைய தலைகீழ் p equal to 1 by 3 னா 1 by x equal to நல்லா கவனிங்க புரியுதுங்களா 1 by x அப்ப இது என்னவா வரும் தலைகீழியா மாறும் புரியுதுங்களா இதுதான் p 1 by x கண்ணு புரிதலுக்காக எழுதுறேன் ஆக்சுவலா டைரக்டா ஆன்சர் எழுதிரலாம் என்னது கவனி டைரக்டா எழுதிரலாம் என்னது தலைகீழி x 3 y 1 z 2 இப்படி டைரக்டா எழுதலாம் புரிதலுக்காக கீழ மிஸ் செய்யறேன் 1 by x equal to என்னது p 1 by y equal to என்னது q 1 by z என்னது r இப்ப 1 by x equal to 1 by 3 1 by y equal to 1 by 1 1 னே அர்த்தம் 1 by 1 அடுத்து 1 by z equal to 1 by 2 அப்ப x equal to என்னடி கண்ணு 3 புரியுதுங்களா புரியுதா புரியலையா தலைகீழி வேற ஒண்ணும் கிடையாது 1 by x 1 by 3 னா x equal to என்னது 3 இல்ல இங்க பாருங்க x equal to 3 y equal to என்னது 1 z equal to இங்க z னு 2 புரியுதுங்களா z equal to என்னது 2 புரியுதா புரியலையா எனவே இதுதான் ஆன்சர் புரியுதா புரியுதா புரியலையா ரைட் அடிக்கண்ண அதனால இப்படி அதாவது இது வந்து புரியாத குழந்தைக்காக ஒண்ணும் இல்ல இங்க வர்றதுனுடைய தலைகீழி எழுது வேற ஒண்ணும் இல்ல அப்ப டைரக்டா எழுதிடலாம் புரியல அப்படின்னா இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் பாருங்க இப்ப இதுல ஒண்ணுன்னு வந்ததுனால நீங்க இப்படி எழுதிட்டீங்க 1 பை எக்ஸ் 1 பை 3 வந்தனால இல்லாடி குறுக்கு பெருக்கல் மாதிரி எழுதுனீங்கன்னா கரெக்டா வந்துடும் வேற ஒண்ணும் இல்ல புரியுதுங்களா இங்க இருக்கிற கவனிடீஸ் எல்லாம் வேற கலர்ல போட்டா வேற சம் வந்தா செய்ய தெரியும் நீங்க பண்ணு இத குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா வருமா அப்ப இங்க என்ன வந்துரும் 3 வந்துரும் இங்க என்ன வந்துரும் x வந்துரும் இத குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா அப்ப இங்க என்ன வந்துரும் 1 வந்துரும் இங்க என்ன வந்துரும் y வந்துரும் இது குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா இங்க என்ன வந்துரும் 2 வந்துரும் இங்க என்ன வந்துரும் z வந்துரும் புரியுதா புரியலையா இப்ப இங்க நம்பர் இருந்திருந்தா அந்த நம்பரால பெருக்கி இருப்போம் இங்க 1 இருக்கறனால அதே இது வந்துருச்சு புரிஞ்சுதா புரியலையா ரைட் அடிக்கண்ணா வெரி குட் ராகண்ணா தேங்க்யூ ராகண்ணா